எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோருசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது நம்மளுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறணும் ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமை நிலையானது முற்றிலுமே ஒழியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து பிறகக்கூடிய மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் வழிபாடு அனைத்துமே செய்யக்கூடிய சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட முடிச்ச வைத்து வழிபாடு செய்து அதை ஏதாவது ஒரு கோவில் உண்டியல்ல சேர்க்கும் பொழுது அனைத்து விதமான கஷ்டங்களும் தவிடுபடி ஆவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது அப்படி அந்த மகத்துவம் வாய்ந்த முடிச்ச ளுடைய அனைத்து விதமான தகவல்களும் எந்த மாதிரியான முறையில் நம்ம முடிச்ச தயார் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான விளக்கங்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை எங்கயும் மிஸ் skip பண்ணாம பாருங்க. அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது இறை வழிபாட்டிற்குரிய மாதம் பெரும்பாலும் அனைத்து கோவில்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னாக்க நடை திறக்கப்பட்டிருக்கும் காலை நேரத்தில் அபிஷேகங்கள் ஆராதனைகள் இது அனைத்துமே களைக்கட்டும் இப்படி இந்த புண்ணியம் நிறைந்த மார்கழி மாதத்தில் நம்ம காலை நேரத்தில் கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நமக்குள்ளே நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்கள் வளர்வதோடு மட்டுமில்லாமல் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்கும் இப்படிப்பட்ட இந்த மகத்துவம் வாய்ந்த மார்கழி முதல் நாள் நமக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கும் பொழுது அது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய

நம்ம தலைமுறைக்கு பஞ்சம் அப்படிங்கிற நிலையானது ஏற்படாது அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களும் நம்ம வீட்டோட பூஜைல எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து வெளிப்படணும்ங்கிறதுக்கு உண்டான விஷயங்கள பத்தின முழு விளக்க பதிவு நம்ம சேனல்ல குடுத்துருக்குறேங்க அந்த பதிவினுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன் இது வரைக்கும் பாக்கல அப்படின்னா சொல்லக்கூடியவர்கள் அந்த பதிவை பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சரி இந்த அற்புதமான மார்கழி முதல் நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே வீடுகள்ல கண்டிப்பா நம்ம அதுவும் வெள்ளிக்கிழமை நாள்லாம் கேட்கவே வேண்டாம் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கறதையா

கோவில் இருந்தாலும் சரி இல்லை பக்கத்திலே குலதெய்வ கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி இன்னுமே விசேஷம் இப்படி இந்த நாளனைக்கு நீங்கள் காலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு நித்தமே மேற்கொண்டு வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறதால காலையில் ராகு கால நேரம் வந்து பத்திர டு பன்னெண்டு அப்படிங்கிற நேரத்தில் வரும் அதற்கு முன்பாக நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு பத்தரை மணிக்கு முன்னாடி நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு நான் சொல்லக்கூடிய முடிச்ச உண்டியில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும் பத்திர டு பன்னெண்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராகு கால நேரம் அப்படிங்கிறது சிவாலயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பைரவ வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறத தவற விட்டுறாதீங்க ஆனால் முடிச்ச மட்டும் நீங்க பத்தரை மணிக்கு முன்பாக சேர்ப்பது அப்படிங்கறத செய்யணும் சரி இப்போ இந்த முடிச்ச எப்படி தயார் செய்யணும் அதுல எந்த மாதிரி பொருட்கள் சேர்க்கணும் அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க பட்டு வஸ்திரமா இருக்கு அப்படின்னா இன்னும் விசேஷம் பட்டு வஸ்திரம் கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க காட்டன் வஸ்திரம் புதுசா இருக்கு அப்படின்னாக்கா அதை முழுவதுமே சுத்தப்படுத்தி நீங்க முந்தைய நாளே பன்னீர்ல முக்கி ஆற வச்சு எடுத்து வச்சிருங்க இப்போ இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துல நம்ம எந்த மாதிரியான பொருட்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மங்களத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மஞ்சள் மற்றும் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கறத செய்யணும் இதுக்கு அடுத்தபடியா உங்களால காணிக்கையா கோவில் உண்டியல்ல எவ்வளவு தொகை சேர்க்க முடியும் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு தொகையை வந்து இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேல வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க நீங்க ஒரு ரூபாய் நாணயத்தை கூட வைக்கலாம் இல்ல பதினோரு ரூபாய் வைக்கலாம் ஐம்பத்தோரு ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் இருநூத்தி ஒரு ரூபாய் ஐநூத்தி ரூபாய் உங்களுடைய விருப்பம் தான் எந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கோவில் உண்டியல்ல சேர்க்க முடியும் நினைக்கிறீங்களோ அந்த தொகையை இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேல வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இதுக்கு அடுத்தபடியா நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பணவரவை கொட்டி தரக்கூடிய பச்சை கற்பூரம் ஒரே ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துருங்க இது கூட வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிற காரணத்தால் நல்ல வாசனையுள்ள மலர்கள் மல்லிகையா இருக்கலாம் முள்ளையா இருக்கலாம் சம்பங்கியா இருக்கலாம் ஏதாவது ஒரு வாசனை பொருந்திய மலரை வந்து இந்த முடிச்சல வைப்பது செய்யணும் இப்படி இந்த அனைத்தையுமே சேர்த்துட்டு நிறைவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க குலதெய்வ கோவிலுடைய உண்டியல்ல நீங்க இந்த முடிச்ச சேர்க்க போறீங்க அப்படின்னு சொன்னாக்க அரகஜா இருக்கு இல்லைங்களா அந்த அரகஜாவை வந்து லேசா தொட்டு இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேல தேய்ப்பது அப்படிங்கறது செய்யணும் இல்ல குலதெய்வ கோவில் உண்டியல்ல நீங்க சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்துல சிவாலயம் இருந்தாலும் சரி பெருமாளுடைய கோவில் இருந்தாலும் சரி ஜவ்வாது சேர்த்து கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இப்படி இந்த பொருட்களை அனைத்தையுமே சேர்த்துட்டு இதை ஒரு முடிச்சா தயார் செய்து காலை நேரத்தில் உங்க வீட்டில் விளக்கேற்றக்கூடிய சமயத்தில் இந்த முடிச்சா ஒரு கண்ணாடி கிண்ணத்துலையோ இல்லை பூஜைக்குண்டான கிண்ணத்திலேயோ வைத்து வழிபடுவது அப்படிங்கறத செய்யணும் வீட்டில் என்னைக்குமே வறுமை நிலையானது ஏற்படக்கூடாது கடன் அப்படிங்கிற அந்த பெரும் சுமையானது தீரணும் வீட்டில் என்னென்னைக்குமே பணக்கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது கடாட்சம் பெருகணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த முடிச்சை வைத்து வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் காலை நேரத்தில் விலக்கேற்றி வழிபாடு அனைத்துமே செய்துட்டு இந்த முடிச்சை நீங்கள் கோவில் செல்லக்கூடிய சமயத்தில் தவறாமல் கையில் எடுத்துக்கிட்டு போயிட்டு அதை கோவில் உண்டியெல்லாம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க கோவில் உண்டியெல்லாம் சேர்க்கும் பொழுது நீங்கள் மனசில் என்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் கிடைக்கணும் வீட்டில் பணவரவானது அதிகரிக்கணும் பணத்தால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி இந்த கோவில் உண்டியெல்லாம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க மலை போல கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பணத்தால கஷ்டம் இல்லாம வேற ஏதாவது ஒரு சில கஷ்டங்கள் உங்களை வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த மலை போல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பணி போல குறையணும் அப்படின்னு சொன்னாக்க இப்ப நான் சொன்ன இந்த அற்புதமான முடிச்சு வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ளுங்க மார்கழி முதல் நாள் அப்படிங்கறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா நினைச்சு இந்த அற்புதமான நாளன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட முடிச்சு வழிபாடு கண்டிப்பான பலன்களை பெற்று தருவதுல சந்தேகமே இல்ல இது கஷ்டங்கள் வெளியில இருந்து வரக்கூடிய கஷ்டங்களோ இல்ல பணத்தால ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு மட்டும்தான் தீர் அப்படின்னு சொல்லி கிடையாது மனதளவுல நீங்க ரொம்பவுமே சோர்வா இருக்கீங்க மன கஷ்டங்கள் அதிகப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த ஒரு குறிப்பிட்ட கஷ்டமானது விலகணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை முன்வைத்து இந்த முடிச்சை சேர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் எதுவுமே இல்லைங்க எனக்கு தொழில ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் அந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்து வைத்து எனக்கு விருத்தியானது ஏற்படணும் தொழில் லாபம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு முடிச்சை நீங்க கோவில் உண்டியல்ல சேர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி இந்த அற்புதம் பொருந்திய நாளனைக்கு நீங்க இந்த குறிப்பிட்ட விஷயத்தை செய்வதோட

ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி நீங்க பார்த்து அன்னதானம் மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் உணவின்றி தவிக்கக்கூடியவர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய தானமானது அவர்களுடைய மனம் மகிழ்ந்து வாழ்த்தக்கூடிய கூடிய காரணத்தால் கண்டிப்பா அது இறைவனுடைய பாதங்களை சென்றடைந்து நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருளை பெற்றுத்தருவதா சொல்லப்படுது இப்ப நம்ம இந்த பதிவின் மூலயமா மலை போல் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பணி போல குறைந்து நமக்கு அனைத்து விதமான புண்ணிய பலன்களையும் பெற்றுத்தரக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மாறுகளையும் முதல்ல நம்ம வீட்டு பூஜை அறையில எந்த மாதிரியான ஒரு முடிச்ச தயார் செய்து வைத்து வழிபாடு மேற்கொள்ளணும் அது எப்படி நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில் உண்டியல்ல சேர்க்கணும் எந்த நேரத்துக்குள்ளாக சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த விஷயங்கள் அனைத்து விதமான நற்பலனையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்